ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு குடுமியல்ல அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சிங்கிற லெசன்லேருந்து சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ப்ளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, இதில் பார்த்தோம்னா அரசாங்க அமைப்புகளில் ஒரு 7 அமைப்பு கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு அமைப்பு தான் வந்து மக்களாட்சி. அப்புறம் மக்களாட்சி பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுதான் அந்த லெசனு. ஃபஸ்ட்டு வந்து அரசாங்க அமைப்புகள். அரசாங்க அமைப்புகள்னு நினைக்கா அதிகாரம் யாரிடம் உள்ளது என்பதை பொறுத்து ஒரு நாட்டின் ஆட்சி அமைகிறது. அரசாங்கம் என்பது பல அமைப்புகளை உள்ளடக்கியது. அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து ஒரு நாட்டின் ஆட்சி அமையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரம் யாரிடம் உள்ளது என்பதை பொறுத்து ஒரு நாட்டின் ஆட்சி அமைகிறது. அரசாங்கம் வந்து பல அமைப்புகளை கொண்டிருக்கு அப்படின்ட்டு ஒரு 7 அமைப்பு கொடுத்துருப்பாங்க. என்ன ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா உயர்குடியாட்சி. ஃபஸ்ட்டு வந்து உயர்குடியாட்சி. உயர்குடியாட்சி அப்படின்னு என்னன்னாக்கா உயர்குடியினரால் நடத்தப்படும் அமைக்கப்படும் ஆட்சி தான் வந்து உயர்குடியாட்சி. உயர்குடியினரால் நடத்தப்பட்டு அமைக்கப்படும் அரசாங்கம் உயர்குடியாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு உதாரணமாக வந்து இங்கிலாந்து, ஸ்பெயின் இது சொல்கிறாங்க. உயர்குடியாட்சிக்கு உதாரணம் இங்கிலாந்து, ஸ்பெயின். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா இப்போ உயரத்தில் உயர்குடியாட்சினா உயரம், உயரமாக இருக்கிற இடத்துல ஸ்பெயின்ங்கிறது பெயிண்ட்டுன்னு ஞாபகம் வச்சுங்க. உயரமான இடத்துலலாம் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்க, அண்ணாந்து அண்ணாந்து அடிப்பாங்க. அப்போ அண்ணாந்துங்கிறத இங்கிலாந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. உயர்குடியாட்சிக்கு உதாரணம் இங்கிலாந்து, ஸ்பெயின். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து இப்போ உயரமான இடத்துலலாம் ஸ்பெயின்ங்கிறத பெயிண்ட்டுன்னு ஞாபகம் வச்சுங்க. பெயிண்ட் எப்படி அடிப்பாங்கனாக்கா அண்ணாந்து அண்ணாந்து அடிப்பாங்க. அப்போ அண்ணாந்து அண்ணாந்துங்கிறத இங்கிலாந்து ஞாபகம் வச்சுங்க. உயர்குடியாட்சிக்கு உதாரணம் வந்து இங்கிலாந்து, ஸ்பெயின். அடுத்து வந்து முடியாட்சி. ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கம். வழக்கமாக ஒருத்தவங்களே ஆண்டுகிட்டு வந்தாங்கனாக்கா அதுதான் வந்து முடியாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாட்சினாக்கா ஒரு நபரால் வழக்கமாக அமைக்கப்படும் அரசாங்கம் தான் வந்து முடியாட்சின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணம் பார்த்தோம்னாக்கா பூடான், ஓமன், கத்தார். முடியாட்சிக்கு உதாரணம் பூடான், ஓமன், கத்தார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா முடியாட்சி. முடியில் நம்ம என்ன வைப்போம்னா பூ, பூடான். பூங்கிறது பூடான். ஒன் பூவை கட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். முடியில் வந்து ஒன் பூவை கட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டோம்னாக்கா ஒன்ங்கிறது ஓமன், பூங்கிறது பூடான், கட் பண்ணிங்கிறது கத்தார். முடியாட்சிக்கு உதாரணம் பூடான், ஓமன், கத்தார். அடுத்து வந்து தனிநபராட்சி. முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கம். முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கம் தான் வந்து தனிநபர் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா வடகொரியா, சவுதி அரேபியா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா இப்போ ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது என்ன எப்படி பேசுவாங்க சில பேர் அப்படின்னு பார்த்தோம்னா வாயா போயா அப்படின்னு பேசுவாங்க. அப்போ தனிநபர், தனிநபராக இருக்கிறவங்கள்ட்ட வாயா போயான்னு பேசுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சோம்னா அதில் பார்த்தோம்னா முடிகிறத பார்த்தோம்னா வடகொரியா, சவுதி அரேபியா, யான்னு முடியும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். தனிநபர் ஆட்சிக்கு உதாரணம் வடகொரியா, சவுதி அரேபியா. அடுத்து வந்து சிறு குழு ஆட்சி. மக்களின் சிறிய குழு ஒன்று ஒரு நாட்டையோ அமைப்பையோ கட்டுப்படுத்துவதே சிறு குழு ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு உதாரணமாக முன்னாள் சோவியத் யூனியன், சீனா, வெனிசுலா. சிறு குழு ஆட்சிக்கு உதாரணம் முன்னாள் சோவியத் யூனியன், சீனா, வெனிசுலா. அடுத்து வந்து மதகுருமார்களின் ஆட்சி. மதகுருமார்கள் தம்மை கடவுளாகவோ அல்லது கடவுளின் பெயரால் மதகுருமார்களே அமைக்கப்படும் அரசாங்கம் தான் வந்து இந்த மதகுருமார்களின் ஆட்சின்னு சொல்கிறாங்க. இதற்கு உதாரணமாக வந்து வாட்டிக்கன். மதகுருமார்களின் ஆட்சிக்கு உதாரணம் வாட்டிக்கன். அடுத்து 6வது வகை தான் வந்து மக்களாட்சி. மக்களாட்சி தான் நம்ம இந்தியா வரும். ஒரு நாட்டின் தகுதியுள்ள குடிமக்களால் வாக்களிக்கப்பட்ட தனிநபரோ அல்லது குழுவாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கம் தான் வந்து மக்களாட்சின்னு சொல்கிறாங்க. மக்களாட்சிலையும் குடியரசுலேயும் நம்ம நாடு இந்தியா வரும். மக்களாட்சினா எனக்கா ஒரு நாட்டின் தகுதியுள்ள குடிமக்கள், அதாவது நம்மளால் வாக்களிக்கப்பட்ட தனிநபரோ அல்லது
குழுவாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கம் தான் வந்து மக்களாட்சின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக இந்தியா, அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள், ஃப்ரான்ஸ். இந்த மக்களாட்சி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா, இந்தியாவும் அமெரிக்கா, ஐக்கிய நாடுகளும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மக்களாட்சிக்கு வந்து உதாரணமாக இந்தியா, அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள், ஃப்ரான்ஸ். அடுத்து வந்து குடியரசு. குடியரசு மக்களிடமே அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடம் உயரிய அதிகாரம் இறைக்கின்ற அரசாங்கம் தான் வந்து குடியரசுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக இந்தியாவையும் ஆஸ்திரேலியாவையும் சொல்லியிருப்பாங்க. மக்களாட்சிக்கும் அந்த குடியரசுக்கும் மட்டும்தான் இந்தியா வரும்னு சொன்னேன். அப்போ இதோட வந்து இன்னொன்று வர்றது வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா. குடியரசுக்கு உதாரணமான நாடுகள் வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா. அரசாங்க அமைப்புகளில் ஒரு 7 அமைப்பு பார்த்தோம். அந்த 7 அமைப்பில் ஒன்று தான் வந்து இந்த மக்களாட்சி. அதை பற்றி தான் இனிமேல் சொல்லியிருப்பாங்க. மக்களாட்சி. மக்களாட்சி என்பது மக்கள் தங்கள் ஆட்சியாளர்களை தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்ள அனுமதி அளிக்கும் ஆட்சி முறை தான் வந்து மக்களாட்சின்னு சொல்கிறாங்க. இந்த முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மட்டுமே ஆட்சி செய்ய முடியும். மக்கள் சுதந்திரமாக தாங்கள் விரும்பிய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கும் ஒரு அமைப்பை ஏற்படுத்துறதுக்கும் போராட்டங்களை நடத்துறதுக்கும் உரிமை பெற்றவங்க. அடுத்து வந்து மக்களாட்சினா என்ன? மக்களாட்சி என்பதன் பொருள், ஒரு நாட்டின் மக்கள் உயர்ந்த அதிகாரங்களை பெற்று அமைக்கும் ஆட்சி முறை தான் வந்து மக்களாட்சின்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டின் மக்கள் உயர்ந்த அதிகாரங்களை பெற்று அமைக்கும் ஆட்சி முறை தான் வந்து மக்களாட்சி எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மக்களாட்சி என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, நாட்டு மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் உள்ளது என்பதாகும். நாட்டு மக்கள் கைகளில் ஆட்சி அதிகாரம் உள்ளது தான் இந்த மக்களாட்சிங்கிறதோட பொருள். மகாத்மா காந்தி இதுக்கு என்ன வரையறை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களால் செயல்படுத்தப்படுவது அப்படின்னு தேசப்பிதா மகாத்மா காந்தி சொல்லியிருக்காங்க. மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களால் செயல்படுத்தப்படுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மக்களாட்சியின் பரிணாம வளர்ச்சி. ஏதென்ஸ் உட்பட பண்டைய கிரேக்க நாட்டில் ஒரு சில நகர அரசுகளில் பார்த்தோம்னா 2500 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மக்களாட்சி தோன்றியிருக்கு. அப்புறம் பார்த்தோம்னாக்கா, வேத காலத்திற்கு முன்பாகவே இந்தியாவில் மக்களாட்சி முறை அமைப்புகள் வந்து இருந்தது என்பது பற்றி அறிவது மிக முக்கியமாக இருக்குது. வேத காலத்துக்கு முன்பாகவே இந்த மக்களாட்சி முறை இருந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா சாணக்கியோர அர்த்த சாஸ்திரம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, உள்ளாட்சி அமைப்போட அடிப்படை அழகாக சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் பண்டைய காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு சாணக்கியோர அர்த்த சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. உள்ளாட்சி அமைப்போட அடிப்படை அழகாக கிராம குழுக்கள் இருந்துச்சு அப்படின்ட்டு சாணக்கியரோட அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து குடவோலை முறை. பண்டைய காலத்தில் சோழர்கள் ஆட்சி காலத்தில் குறிப்பிடத்தக்க சிறப்பு வாய்ந்த இந்த குடவோல முறை இருந்திருக்கு. பண்டைய காலத்தில் சோழர்கள் ஆட்சி காலத்தில் இந்த குடவோல முறை இருந்திருக்கு. அடுத்து மக்களாட்சிகளோட வகைகள், 2 வகை கொடுத்துருப்பாங்க. நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவம் மக்களாட்சி. நேரடி மக்களாட்சி ஃபஸ்ட்டு பார்ப்போம். பொது விவகாரங்களில் மக்களே நேரடியாக முடிவெடுக்கக்கூடிய அரசு முறை தான் வந்து நேரடி மக்களாட்சின்னு சொல்கிறாங்க. இதற்கு உதாரணமாக பண்டைய கிரேக்க அரசுகளையும் சுவிட்சர்லாந்தையும் சொல்கிறாங்க. பண்டைய கிரேக்க நகர அரசுகளையும் சுவிட்சர்லாந்தையும் சொல்கிறாங்க நேரடி மக்களாட்சிக்கு. அடுத்து வந்து மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் தான் நம்ம இந்தியாவை சொல்லுவாங்க. பொது விவகாரங்களில் மக்கள் தங்கள் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் வெளிப்படுத்தப்படும் அரசாங்கம் தான் வந்து மறைமுக மக்களாட்சி. இதுக்கு உதாரணமாக இந்தியா, அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து. இந்த மறைமுக மக்களாட்சிக்கு உதாரணம் இந்தியா, அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து. அடுத்து இந்தியாவில் மக்களாட்சி. இந்தியா வந்து நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்டிருக்கு. இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் பார்த்தோம்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை உள்ளடக்கியது.
மக்களாட்சி அரசாங்கத்தோட இரு முக்கிய கூறுகள் சொல்லியிருப்பாங்க. என்னென்னக்கா, கொள்கை முடிவெடுக்கிறதுலையும் கொள்கை முடிவெடுக்கிறதுல மக்கள் பங்கு பெறுறதும் ஒப்புதல் அளிக்கிறதுங்க தான் வந்து நாடாளுமன்ற மக்களாட்சி அரசாங்கத்தோட இரு முக்கிய கூறுகள்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னக்கா, கொள்கை முடிவெடுக்கிறதுல மக்கள் பங்கு பெறுறதும் ஒப்புதல் அளிப்பதும் இந்தியாவில் உள்ள நாடாளுமன்ற மக்களாட்சி அரசாங்கத்தோட இரு முக்கிய கூறுகளாக சொல்கிறாங்க. உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இந்தியாவில் மக்களாட்சி பின்வரும் 5 முக்கிய கூறுகளை கொண்டிருக்கு. என்னென்னக்கா, இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இந்தியாவில் மக்களாட்சி பின்வரும் 5 முக்கிய கொள்கைகள் அடிப்படையில் இயங்குது. என்னென்னு பார்த்தோம்னாக்கா, இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. அடுத்து இந்தியாவில் தேர்தல்கள். இந்திய அரசு வந்து பகுதி கூட்டாட்சி அமைப்பு முறையை பெற்றிருக்கிற நாடு. இந்திய அரசு பகுதி கூட்டாட்சி அமைப்பு முறையை பெற்றிருக்கிற நாடு. இங்கே பார்த்தோம்னாக்கா, நடுவண் அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு 3 அமைப்பை கொண்டிருக்கு. இது மூன்று நிலையில் மக்கள் பிரதிநிதிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நமக்கே தெரியும், நாடாளுமன்ற எலெக்ஷன் நடக்கும், சட்டமன்ற எலெக்ஷன் நடக்கும், இப்போ ரீசெண்டாக கூட உள்ளாட்சி அமைப்பு எலெக்ஷன் நடந்துச்சு. இந்த 3 நிலைகளில் தான் வந்து மக்கள் பிரதிநிதிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நாடாளுமன்றம்னா நடுவண் அரசு, மாநில அரசுனா சட்டமன்றம், சட்டமன்றம்னா மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள் என்ன நடக்குன்னா ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி ஆகிய நிலைகளில் மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து இந்தியாவில் பொது தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துது. தேசிய அளவில் இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவையில் பெரும்பான்மை உறுப்பினர்களோட ஆதரவு பெற்ற பிரதம அமைச்சரை வந்து இந்திய அரசின் தலைவரான குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறாங்க. அடுத்து வந்து நாடாளுமன்ற மக்களவை. மக்களவை உறுப்பினர்கள் பார்த்தோம்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்புறம் 2 உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாங்க. யாருன்னாக்கா, 2 ஆங்கிலோ இந்தியர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாங்க. அடுத்து வந்து நாடாளுமன்ற மாநிலங்களவை. இதில் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா, நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்களை வந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மேலும் கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறப்பாக சேவை புரிஞ்ச 12 பேரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாங்க இந்த நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு. அடுத்து வந்து மக்களாட்சி இந்தியாவின் முதல் தேர்தல், ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் மக்களவையோட முதல் பொது தேர்தல் வந்து 1951 அக்டோபர் 25 1952 பிப்ரவரி 21 வரை பல கட்டமாக நடந்திருக்கு. 1951 அக்டோபர் 25 1952 பிப்ரவரி 21 வரை பல கட்டமாக நடந்திருக்கு. இதில் பார்த்தோம்னா மொத்தம் இருந்த 489 இடத்துல 366 இடத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கு. சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் யாருன்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு. சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு. அடுத்து வந்து ஒரு கலை சொற்கள்னு புக்குக்கு பின்னாடி ஒரு 10 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. சமூகம். சமூகம்னா என்னன்னாக்கா, ஒரே இடத்துல பொதுவான பண்பு நலன் கொண்டு வாழும் மக்கள் தான் வந்து சமூகம்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பிரதிநிதி. மற்றவர்களுக்காக பேச அல்லது செயல்பட நியமிக்கப்படும் ஒரு நபர். அடுத்து வந்து இறையாண்மை. அந்நிய அதிகாரத்தின் கட்டுப்பாடோ இடையூறோ இல்லாமல் இருக்கிறது தான் வந்து இறையாண்மைன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சமதர்மம். குடிமக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார சமத்துவத்தை வழங்குறது தான் வந்து சமதர்வம்னு சொல்கிறாங்க. அடுத்து சமய சார்பின்மை. எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றுவதற்கு அல்லது எல்லாவற்றையும் நிராகரிக்கிறதுக்கும் உரிமை உண்டு இந்த சமய சார்பின்மைனா. அடுத்து மக்களாட்சி. குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் வந்து மக்களாட்சி. குடியரசு. நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அரசின் தலைவர்
தேர்ந்தெடுக்கப்படுறது. குடியரசுனா நேரடியா அல்லதுனாக்கா அல்லது மறைமுகமா, ரெண்டு விதத்துலையும் அரசின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறதா வந்து குடியரசு. அடுத்து லாஸ்ட் ஒன்று அரசாங்கம். ஒரு நாடு அல்லது அரசினை நிர்வகிப்பதற்கான அதிகாரம் கொண்ட மக்கள் குழு. அரசாங்கம்னாக்கா ஒரு நாடு அல்லது அரசினை நிர்வகிப்பதற்கான அதிகாரம் கொண்ட மக்கள் குழு. தேங்க்யூ.